குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இந்த ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரேட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த ஜென்ரேட்டரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் அல்லது கரண்ட்டோட திசையை குறிக்கிறது தான் வந்துட்டு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் எடுத்துக்கிறோம். இந்த நார்த் போல் சவுத் போல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த நார்த் டு சவுத் போல் என்னாகும், ஃப்ளெக்ஸ் லைன்ஸ் வந்து இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸ் லைனுக்கு நடுவில் ஒரு கண்டக்டர் நம்ம என்ன பண்ணுறோம், அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து மூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி மூவ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து மேலே பார்த்து போகக்கூடிய இந்த கண்டக்டரு அந்த ஃப்ளெக்ஸ் லைன்ஸை கட் பண்ணுமா? ஸோ ஃப்ளெக்ஸ் லைன்ஸை கட் பண்ணிச்சின்னா கண்டக்டரில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப்பை தான், இஎம்எஃப் இல்லைனா ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், லோடு கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ இப்போது அந்த இன்டியூஸ் ஆன இஎம்எஃபோட டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனில் இஎம்எஃப் வந்து இந்த கண்டக்டரில் இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்துட்டு என்னது, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ரைட்டா? இதுக்காக என்ன பண்ணுறீங்க, நம்மளோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிறோம், அதில் மூணு ஃபிங்கர் எடுத்துக்கிறதீங்க. ஒன்று வந்து ஆள்காட்டி விரல், இன்னொன்று வந்து கட்டை விரல், இன்னொன்று வந்து நடுவிரல். மூணுமே வந்துட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கணும். அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கணும். அது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக மீன்ஸ் ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் உங்களோட கட்டை விரல் எதை இண்டிகேட் பண்ணுது, கடத்தி நகரும் திசை. உன்னோட கண்டக்டர் வந்து அப்போ டைரெக்ஷனில் மூவ் ஆகுது இல்லையா, அந்த டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த விரல். ஓகேவா? அந்த டைரெக்ஷன் இண்டிகேட் பண்ணுறது தான் நம்மளோட கட்டை விரல். அதுக்கடுத்து ஆள்காட்டி விரல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இங்கேருந்து ஃப்ளெக்ஸ் லைன்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதா, அந்த டைரெக்ஷன் ஃப்ளெக்ஸ் லைனோட திசையை குறிக்கிறது தான் வந்துட்டு ஆள்காட்டி விரல். சரியா? ஸோ இது ரெண்டு தான் இன்புட்டு. எது ரெண்டு இன்புட்டு, உன்னோட கடத்தி நகரும் திசை, தட் இஸ் கண்டக்டரோட மூமெண்ட்டு. இன்னொன்று வந்துட்டு உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன். இது ரெண்டும் தான் நம்மளோட இன்புட்டு. ஸோ அப்போது இந்த ரெண்டுனால இங்கே என்ன நடக்குது, இந்த கண்டக்டரில் ஒரு இஎம்எஃப் வந்து தூண்டப்படுது, ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃபோட டைரெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னது, உன்னோட நடுவிரல். இந்த டைரெக்ஷனில் இன்டியூஸ் ஆகுது இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னது, நடுவிரல். இவ்வளோ தான் உன்னோட ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். சரியா? ஒரு ஜென்ரேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஜென்ரேட்டர் எப்படி வேலை செய்யும், உன்னோட மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இல்லைனா இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்கிறோம். ஸோ அதோட டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு என்னது, நடுவிரல். ஓகேவா? ஸோ ஒரு ஜென்ரேட்டரில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃபோட டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூல் தான் வந்துட்டு என்னது, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்மளோட ரைட் ஹேண்டில் உன்னோட ஆள்காட்டி விரல், தென் கட்டை விரல், அதுக்கப்புறம் நடுவிரல், மூணு விரலும் எடுத்துக்கிறதீங்க. மூணும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது, மூணும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது அப்படின்னா ஒரு 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது உன்னோட இன்புட் என்ன அப்படின்னா, உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் கண்டக்டரோட மூமெண்ட், கடத்தி நகரும் திசை, இது ரெண்டு தான் வந்துட்டு உனக்கு வந்து இன்புட்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது உன்னோட ஆள்காட்டி விரல். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி உன்னோட கையை வச்சு பார். ஸோ அது வந்து உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசையை வந்து குறிக்குது. அதுக்கடுத்து கட்டை விரல் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துருக்கு, அப்போ டைரெக்ஷனில் உன்னோட கண்டக்டர் மூவ் ஆகுது, அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுக்கடுத்துட்டு நடுவிரலை பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளை பார்த்துருக்கும். ஸோ அதுதான் அந்த கண்டக்டரில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃபோட டைரெக்ஷனை வந்து குறிக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம மூணு ஃபிங்கர் எடுத்துக்கிறதும், ஒன்று ஃபோர் ஃபிங்கர் தம்பு மிடில் ஃபிங்கர் ஆல் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஃபோர் ஃபிங்கர் ரெப்ரசன்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தம்ப் ரெப்ரசன்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி மோஷன் ஆஃப் தி கண்டக்டர், அண்ட் தென் ஃபைனலி த மிடில் ஃபிங்கர் ரெப்ரசன்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் ஆர் இஎம்எஃப் இன் தி ஜெனரேட்டர். திஸ் இஸ் தி ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜென்ரேட்டரில் தூண்டப்படக்கூடிய அல்லது இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் அல்லது இஎம்எஃப், கரண்ட் அல்லது இஎம்எஃபோட திசையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்போதும் மறக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிளாஸ் ரூமில் கேளுங்க. தேங்க் யூ. If you like this, subscribe it.